நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இதுவரைக்கும் நடந்த இந்த டிஎன்பிசி குரூப் 2 கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய தமிழ் வழி இடஒதுக்கீடு காலி பணியிடங்கள் அப்படியே இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேமாதிரி நேற்று 28/5/2024 ஒரு 700 பேர் வந்து கவுன்சிலிங் வந்து கூப்பிட்ருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் வழியில் படித்தவங்க ஆப்சண்டீஸ் ஆகியிருக்காங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நமக்கு கெஸ் பண்ண முடியல. இருந்தபோதிலும் நமக்கு கிடைத்த தகவலின்படி நேற்று வரை வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக தமிழ் வழியில் படித்தவங்க வந்து கவுன்சிலிங் வந்து கலந்துக்காமல் இருந்திருக்காங்க. நண்பர்களே, இதெல்லாம் வந்து யாருக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக பின்னாடி இருக்கிறவங்க தமிழ் வழி படித்தவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். இந்த பதிவில் இது தான் சொல்ல வந்தது. இது முழுக்க முழுக்க நமக்கு கிடைத்த தகவலின்படி நான் இந்த வீடியோ வந்து பதிவு செய்திருக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.